ஃபஸ்ட் ஆப்ஷன் கட் காப்பி பேஸ்ட். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் கட் காப்பி பேஸ்ட் நீங்கள் மூணு விஷயங்களும் ஈஸியாக பண்ணலாம். எந்த ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் எடுத்தாலும் சரி, அதில் வந்து கட் காப்பி பேஸ்ட் காமனான விஷயம். ஏன்னா விண்டோஸ் ஓஎஸில் எடுத்தால் எல்லாமே காமன் தான், கட் காப்பி பேஸ்ட் சேம் ஷார்ட்கட் கீஸ் தான். இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேண்டம் பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணி பழகிறீங்க அப்படின்னா ஈக்குவல் ஆர்ஏஎன்டி ரேண்டன் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் சர்க்குலர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணி ஒரு டம்மி பேராகிராஃப்ஸ் இங்கே கிரியேட் ஆகும் சரிங்களா. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும் சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள், கட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு பேராகிராஃப் நான் இங்கே எனக்கு வேண்டாம் நான் எடுத்துடணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். எங்கே வேணுமோ அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகும் ஓகேங்களா. கட்னா கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஒரு இடத்துல இருக்கிற பேராகிராஃபை நம்ம அந்த இடத்த விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். பேராகிராஃபோ வேர்டோ எதனாலும் சரி, ஒரு லைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அது எங்கே வேணாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் வி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதில் இன்னொரு ஷார்ட்கட்டு இருக்குது என்னென்னா, நீங்கள் மவுஸில் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வேர்டு செலக்ட் ஆகும் ஓகேங்களா. இன்கேஸ் ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேராகிராஃபே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இப்போ நான் பாருங்கள் ட்ரிபிள் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த பேராகிராஃப் எனக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் மவுஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணேன்னா என்னோடய கர்சர் பாருங்கள் இன்செர்ஷன் பாயிண்ட் ஒன்று வரும் ஓகேங்களா. இப்போ இந்த இன்செர்ஷன் பாயிண்ட் எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த பேராகிராஃப் உங்களுக்கு ஒரு காப்பியாகி வந்துடும் சரிங்களா. இது நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதே நான் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கீழே ட்ராக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா கட் ஆகிட்டு கீழே பேஸ்ட் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த பேராகிராஃபை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு காப்பி வந்துடும். அண்ட் தென் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா எங்கே ட்ராக் பண்ணி வைக்கிறீங்களோ அங்கே மூவ் ஆகிடும் ஓகேங்களா. கட் காப்பி நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.